அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது மஷ்ரூம் தம் புலாவ். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதே அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மஷ்ரூம் தம் புலாவுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, மஷ்ரூம். மஷ்ரூம் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயமும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ ஏதோ ஒன்று ஊற்றிக்க, என்ன குழம்பு எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அது ஊற்றிக்கங்க. ஏலக்காய் போட்டுக்கோங்க, பட்டை போட்டுக்கோங்க, ஒரு நாலு நாள் போட்டுக்கோங்க. எல்லாம் நம்ம பிரியாணினா தான் பவுடர் பண்ணி போடணும், இது புலாவ், அதனால் நம்ம பச்சையாக தான் போட்டுக்கிறோம். கிராம்பு ஒரு நாலு போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா வருந்து வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஒரு கைப்பிடி. நம்ம இன்றைக்கி பிரியாணி அரிசியில் தான் செய்ய போகிறோம் புலாவ். ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணுற வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அது பார்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா மஷ்ரூம் போட்டுக்கிறோம். மஷ்ரூம் போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அதிலே வதங்கிரும். அது நம்ம இவ்வளோ பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டாலும் நம்ம சாப்பாட்டில் பார்க்கும்போது குட்டி குட்டியாக சுருங்கி வதங்கிரும், அது நீர்ச்சத்து தான் அதிகமாக இருக்கும், அதனால் வதங்கி வந்துடும். அது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக வதங்கிருச்சுன்னு. நல்லா எல்லாம் சேர்ந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா தயிர் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராக போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒரு சேர நல்லா வெந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பவுலில் ஒரு பவுல் அரிசி எடுத்திருக்கோம், அதில் ரெண்டு பவுல் தண்ணி ஊற்றிக்கிறோம், 1.5 பவுல் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா இது புலாவுங்கிறதுனால நமக்கு தண்ணிலாம் விடாது. மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி தான் வந்துச்சு. சிக்கன்னா நம்ம வேக வைக்கிற தண்ணிலாம் இருக்கும், அதை மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்க அரிசி போட்டு உள்ளே போட்டு ரொம்ப கிளறக்கூடாது எப்போவுமே எந்த அரிசி போட்டாலும், அதில் தான் நம்மளுக்கு உடஞ்சி போயிடுறது. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தான் நமக்கு இதோட பேருக்காக நம்ம இது பண்ண போகிறோம், தம் புலாவ். புலாவ் எல்லோரும் வடிச்சிட்டது இந்த மாதிரி கிளறுவாங்க. நம்ம இதை தம் தான் போட போகிறோம். அடியில் ஒரு பழைய தோசைகள் வச்சுட்டு நம்ம சமைச்ச பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சு வெயிட் தூக்கி தண்ணி வச்சு வெயிட் வச்சிடும். பாருங்கள் எப்படி நீள நீளமாக அழகாக புலாவ் உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.